ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொது தமிழ்லேருந்து நூல்கள் மற்றும் நூலாசிரியர்கள், ஸோ அது சார்ந்த டிஎன்பிஎஸ்சியில் இது வரைக்கும் என்னென்ன கேள்விகள் கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து யூனிட் 8ல் இருந்த கேள்விகளும் இதில் இருக்கும், ப்ளஸ் ஜென்ரல் தமிழ் பொது தமிழில் கேட்ட கேள்விகளும் இருக்கும். ஸோ முதல் கேள்வி, ரத்தம் ஒரே நிறம் என்னும் வரலாற்று புதினத்தை எழுதியவர் யார்? விடை சுஜாதா. கோபல்லபுரத்து மக்கள் என்ற புதினத்திற்கு சாகித்ய அகாடமி பரிசு பெற்றவர் யார்? விடை கி. ராஜநாராயணன். குடும்பத்தில் ஒரு நபர் சிறுகதை ஆசிரியர் யார்? கி. ராஜநாராயணன். புள்ளின் நுனியில் பனித்துளி என்ற ஹைகு கவிதை நூலின் ஆசிரியர் யார்? விடை அறிவுமதி. ஞானபீட விருது பெற்ற தமிழ் எழுத்தாளர்கள் யாவர்? விடை ஜெயகாந்தன் அகிலன். ஸோ இது வரைக்குமே ஞானபீட விருது பெற்றவர்கள் அப்படின்னா இவங்க ரெண்டு பேர் தான். முதன் முதல்ல தமிழில் ஞானபீட விருது பெற்றவர் அப்படின்னா அகிலன். 1975 சித்திரப்பாவை அப்படின்ற நாவலுக்காக ஞானபீட விருது பெற்றார். 2002 ஜெயகாந்தனுக்கு வந்து ஞானபீட விருது வழங்கப்பட்டது. அடுத்ததான், மங்கையர்கரசியின் காதல் என்ற சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ள சிறுகதைகளில் தமிழின் முதல் சிறுகதை என போற்றப்படும் சிறுகதை எது அப்படின்னு கேட்குறாங்க. குளத்தங்கரை அரச மரம். ஸோ இந்த குளத்தங்கரை அரச மரம் தான் தமிழுடைய முதல் சிறுகதை. 1913 வாவேசு ஐயர் வந்து வெளியிட்டிருப்பார். வாவேசு ஐயர் பார்த்தோம் அப்படின்னா தமிழ் சிறுகதையோட தந்தை அப்படின்லாம் சொல்லுவோம். ஸோ அவர் தான் வந்து மங்கையர்கரசியின் காதல் அப்படின்ற ஒரு சிறுகதை தொகுப்பு வந்து வெளியிட்டிருப்பார். அதுதான் தமிழுடைய முதல் சிறுகதைகளின் தொகுப்பும் கூட. ஸோ அதில் வந்து 8 நூல்களை வந்து தொகுத்திருப்பாங்க. அதில் குளத்தங்கரை அரச மரமும் ஒன்று. அடுத்ததாக பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க, வாவேசு ஐயர், மங்கையர்கரசியின் காதல், தாண்டவராய முதலியார், பஞ்சதந்திர கதைகள், செல்வ கேசவராய முதலியார், அபிநய கதைகள், கூப்பாரா, கூப்பா ராஜகோபாலன் அப்படின்றது தான் கூப்பாரா, காணாமலே காதல். ஸோ இதெல்லாம் வந்து சிறுகதைகள் அவங்க எழுதுனது. அடுத்ததாக பொறுத்துக்க, நட்சத்திர குழந்தைகள் அப்படின்னா பிஎஸ் ராமையா, கணையாளியின் கனவு கல்கி, பிரபந்தகானம் மௌனி, கொழுபொம்மை நா பிச்சமூர்த்தி. ஸோ இதில் கல்கி பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டின் வால்டர் ஸ்காட், அப்புறம் தமிழ் சிறுகதை இலக்கியத்தின் ஆசான் அப்படின்லாம் அவரை வந்து சொல்லுவாங்க. நா பிச்சமூர்த்தி பார்த்தோம் அப்படின்னா சிறுகதையின் சாதனை அப்படின்னு சொல்லுவோம். மௌனி அவர்கள் வந்து சிறுகதையின் திருமூலர் அப்படின்னு சொல்லி பாராட்டியிருப்பாங்க. அது யார் சொன்னது அப்படின்னு பார்த்தா புதுமை பித்தன். அடுத்ததான், ஹைகு கவிதையின் தமிழ் பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. குறும்பா அப்படிங்கிறது தான் ஹைகு அப்படின்ற அர்த்தம். மீசைக்கார பூனை என்ற நூலின் ஆசிரியர் பாவண்ணன். வேலி என்னும் சிறுகதையின் ஆசிரியர் யார்? ராஜம் கிருஷ்ணன். புதிய தரிசனங்கள் என்ற நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார்? விடை பொன்னீலன். கால் முளைத்த கதைகள் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? எஸ். ராமகிருஷ்ணன். கீழ்கண்டவற்றில் எது கவிஞர் தேனரசன் படைப்பு இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. மலை பற்றிய பகிர்தல்கள், மற்றபடி மண் வாசல், வெள்ளை ரோஜா, பெய்து பழகிய மிகம், இதெல்லாம் கவிஞர் தேனரசனுடைய படைப்புகள். மலை பற்றிய பகிர்தல்கள் அப்படிங்கிறது கவிஞர் சே. பிருந்தா அவங்களுடைய முதல் கவிதை தொகுப்பு, 1999 வெளிவந்தது. அடுத்ததாக கிளிசல் சிறுகதையின் ஆசிரியர் நாஞ்சில் நாடன். அடுத்ததாக பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க, புதுமை பித்தன் காஞ்சனை, கூப்பா ராஜகோபாலன் மூன்று உள்ளங்கள், மௌனி அலியாச்சோட தீ ஜானகிராமன், முள்முடி. கதையை வாசிப்பது நமது சிந்தனையின் சலனத்தை ஊக்குவதற்கு ஒரு தூண்டுகோல் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா புதுமை பித்தன். கீழ்கண்டவற்றுள் சுசமுத்திரம் படைப்புகளை மட்டும் தேர்வு செய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாடாமல்லி, பாலைப்புறா, மண் சுமை, தலைப்பகை, இதெல்லாம். சட்டை என்ற சிறுகதை எழுதியவர் ஜெயகாந்தன். மறைந்து போன தமிழ் நூல்கள் அப்படின்றதுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா மயிலை சீனி வெங்கடசாமி. அடுத்ததாக பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க, தண்ணீர் அசோகமித்திரன், கரிப்பு மணிகள் ராஜம் கிருஷ்ணன், கல்மரம் திலகவதி, சாய்வு நாற்காலி தோப்பில் முகமது மீரான். ஸோ இந்த கல்மரம் அப்படின்ற நூலுக்காக திலகவதி 2005 சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருப்பாங்க. அடுத்ததாக, மேலாண்மை பொன்னுசாமியின் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற படைப்பு எது அப்படின்னு கேட்குறாங்க. மின்சாரப்பூ. ஸோ இதில் கொடுத்துருக்கிற நாளுமே வந்து சாகித்ய அகாடமி விருது வாங்கினது தான். கல்மரம் இப்போ தான் பார்த்தோம், திலகவதி அவங்க வந்து 2005 வாங்கியிருப்பாங்க. ஆகாயத்துக்கு அடுத்த வீடு அப்படிங்கிறது வந்து கவிதை நூலுக்காக 2006 மு. மேத்தா சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருப்பார். அப்பாவின் சிநேகிதர் அப்படின்ற நூலுக்காக 1996
அசோகமித்திரன் வந்து சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருப்பார். ஸோ இந்த சாகித்ய அகாடமி விருது வாங்கின நூல்கள் எதெல்லாம் அப்படின்றத கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. அடுத்ததாகவும் வந்து பொறுத்துக்கை தான் கொடுத்துருக்காங்க. ஆசிரியரை அவர் எழுதிய சிறுகதையுடன் பொறுத்துக்கை அப்படின்னு வெளிப்பு அப்படின்னு பார்த்தோன்னா சிவசங்கரி, கரையும் உருவங்கள் வண்ணநிலவன், ஒரு பிரமுகர் ஜெயகாந்தன், மறுமணம் அப்படின்னா விந்தன் எழுதுனது. அடுத்ததாகவும் பொறுத்துக்கை தான் உலகம் சுற்றும் வாலிபன் ஏ கருப்பன், ஞானரதம் தேசிய கவி பாரதியார் எழுதுனது, தண்ணீர் தண்ணீர் சுவாமிநாதன், என் கதை வே ராமலிங்கம். ஸோ தண்ணீர் அப்படின்னா அசோகமித்திரன், தண்ணீர் தண்ணீர் அப்படின்னா கோமல் சுவாமிநாதன் வரும். அடுத்ததாகவும் பொறுத்துக்கை தான் தேங்காய் துண்டுகள் டாக்டர் மு வரதராசனார், மண்ணின் மகன் நீல பத்மநாபன், செங்கமலமும் ஒரு சோப்பும் சுந்தர ராமசுவாமி, விழிப்பு சிவசங்கரி. பொறுத்துக்க சிறுகதை அப்புறம் ஆசிரியர் கொடுத்துருக்காங்க. உண்மை சூடும் ஜெயகாந்தன், கலைக்க முடியாத ஒப்பனைகள் வண்ணதாசன், பாளைப்புற சு சமுத்திரம், இரவின் அறுவடை புவியரசு. அடுத்ததாக வானம் வசப்படும் என்றும் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா பிரபஞ்சன். ஸோ இந்த நூலுக்காக பிரபஞ்சன் வந்து சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருப்பார். அடுத்ததாக தத்துவ தரிசனம் அப்படின்னு பார்த்தோன்னா வள்ளிக்கண்ணன் எழுதுனது, பிடி சாம்பல் அறிஞர் அண்ணா எழுதுனது, தாலாட்டு ஜெயகாந்தன், மிட்டாய்காரன் அப்படின்னா கீவா ஜெகநாதன். ஸ்வீடன் நாட்டின் பெயர் லாகர் பிஸ்ட் என்னும் சிறுகதையை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார்? ஜி குப்புசுவாமி. உயிர்த்தெழும் காலத்துக்காக என்ற தலைப்பில் யாருடைய கவிதைகள் தொகுக்கப்பட்டுள்ளது அப்படின்னா சு வில்வரத்தினம். ஆனந்த தேன் நூலின் ஆசிரியர் சச்சிதானந்தன். குரட்டை ஒளி சிறுகதையின் ஆசிரியர் மு வரதராசனார். திருநங்கையை பற்றிய புது கவிதைகள் பாடியவர் யார்? நான் காமராசன். காகித பூக்கள் அப்படின்னு சொல்லி அந்த தலைப்பில் தான் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் பற்றி கவிதை எழுதியிருப்பார். அடுத்ததாக பொறுத்துக வாவேசு ஐயர் மங்கையர்கரசியின் காதல், புதுமை பித்தன் அப்படின்னு பார்த்தோன்னா கடவுளும் கந்தசாமி பிள்ளையும், கூப்பா ராஜகோபாலன் வெடியுமா, ராஜம் கிருஷ்ணன் வந்து குறிஞ்சித்தேன். அடுத்ததாக பொறுத்துக தி ஜானகிராமன் செம்பருத்தி, கானா சுப்பிரமணியன் பெரிய மனிதன், சா கந்தசாமி சாயாவனம், அசோகமித்திரன் கரைந்த நிழல்கள். அடுத்ததாக பொறுத்துக சிவப்பு ரிக்ஷா தி ஜானகிராமன், சக்கரவாகம் சிதம்பர சுப்பிரமணியம், ஜனனி லாசா ராமாமிருதம், திரிபுரம் பார்த்தோம்னா கு அழகிரிசாமி எழுதுனது. அடுத்ததாக பொறுத்துக தான் சிறுகதை கொடுத்து ஆசிரியர் கொடுத்துருக்காங்க. தேங்காய் துண்டுகள் டாக்டர் மு வரதராசனார், கிளிசல் நாஞ்சில் நாடன், சட்டை ஜெயகாந்தன், ஒரு நாள் கழிந்தது புதுமை பித்தன். ஸோ இதெல்லாம் வந்து ரிப்பீட்டட் கொஷின் ஒரு சில இதெல்லாம். ஸோ அதையும் வந்து பார்த்துக்கோங்க. ஆற்றங்கரை பிள்ளையார் என்ற சிறுகதையின் ஆசிரியர் புதுமை பித்தன். ஸோ புதுமை பித்தன் பார்த்தோம் அப்படின்னா சிறுகதையின் மன்னன், தமிழ்நாட்டின் மாப்பசான், சிறுகதையின் தூண், சிறுகதை செல்வார் இந்த மாதிரியெல்லாம் சொல்லுவோம். சிறுகதைக்கு புதுமை பித்தன் அப்படின்னு சொன்னவர் வந்து ஜெயகாந்தன். அடுத்ததாக பொறுத்துக நூலாசிரியர் கொடுத்துட்டு நூல் கொடுத்துருக்காங்க. சிசு செல்லப்பா எழுத்து, பிஎஸ் ராமையா அப்படின்னு பார்த்தோன்னா நட்சத்திர குழந்தைகள், அசோகமித்திரன் அப்பாவின் சிநேகிதர், நா பார்த்தசாரதி வலம்புரி சங்கு. அடுத்ததாக புகை பழக்கத்தை கதை கருவாக கொண்ட மெல்ல மெல்ல மர என்ற சிறுகதையின் ஆசிரியர் யாருன்னா லட்சுமி. சிறுகதை ஆசிரியர்களை அவர்கள் எழுதிய சிறுகதைகளோடு தொடர்பு படுத்துக அப்படின்னு கொடுத்துட்டு ஆசிரியர் சிறுகதை கொடுத்துருக்காங்க. ஜெயகாந்தன் அக்னி பிரவேசம், மௌனி அழியாச்சுடர், புதுமை பித்தன் சாப விமோச்சனம், கூப்பா ராஜகோபாலன் விடியுமா. ஸோ இந்த கொஸ்டின்லாம் வந்து ரிப்பீட் ஆகுது. ஸோ தனியாகவும் கேட்பாங்க, இந்த மாதிரி பொறுத்துக கொடுத்துட்டு நிறைய கேட்டிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா பொறுத்துக தான் தஞ்சை ஆப்ரஹாம் பண்டிதர் கருணாமிரத சாகரம், வி கோ சூரிய நாராயண சாத்திய மான விஜயம், ஸோ பரதிமார் கலைஞர் தான். அடுத்ததாக கோமல் சுவாமிநாதன் தண்ணீர் தண்ணீர், முதுநாரை அப்படின்றது வந்து இசை நூல். அடுத்ததாக நூலையும் நூலாசிரியரையும் பொறுத்துக விந்தன் பாலும் பாவையும், சு சமுத்திரம் சோற்று பட்டாளம், இந்திரா பார்த்தசாரதி குருதி புனல், மு வரதராசனார் பெற்ற மனம். ஸோ இந்திரா பார்த்தசாரதி எழுதுனா இந்த குருதி புனலுக்காக அவங்க சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காங்க. அடுத்ததாகவும் பொறுத்துக டாக்டர் மு வரதராசனார் அகல் விளக்கு, உமாச்சந்திரன் முள்ளும் மலரும், சூரியகாந்தன் மானாவரி மனிதர்கள், கிருஷ்ணமணி வேர்கள்.
ஸோ இந்த அகல் விளக்கு அப்படின்ற நூலுக்காக மு வரதராசனார் வந்து சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருப்பார். அடுத்ததாகவும் பொறுத்துக்க சின்னசாமி அப்படின்னு பார்த்தோன்னா சுதந்திரம் சும்மா கிடைக்கவில்லை, கோபாலகிருஷ்ண பாரதி நந்தனார் சரித்திர கீர்த்தனைகள், ராமலிங்கம் என் கதை, கா திரவியம் தேசியம் வளர்த்த தமிழ். ஸோ நிறைய வந்து பொறுத்துக்க தான் இந்த நூல்கள் கொடுத்துட்டு ஆசிரியர்கள் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல்கள் இந்த மாதிரி தான் நிறைய கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்ததாகவும் வந்து பொறுத்துக்க அகிலன் சித்திரப்பாவை, ஜெயகாந்தன் சில நேரங்களில் சில மனிதர்கள், கி ராஜநாராயணன் கோபல்லபுரம், கல்கி அலையோசை. ஸோ இந்த அகிலனுடைய சித்திரப்பாவை நூலுக்காக தான் ஞானபீட விருது வழங்கினாங்க. ஜெயகாந்தன் எழுதின சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படின்ற நூலுக்காக தான் 1972 சாகித்ய அகாடமி விருது வழங்கியிருப்பாங்க. அடுத்ததாக கி ராஜநாராயணன் பார்த்தோம் அப்படின்னா அவர் தான் வந்து வட்டார கதைகளின் முன்னோடி, அவர் கரிசல் கதைகளின் தந்தை அப்படின்லாம் சொல்லுவோம் கி ராஜநாராயணன். அடுத்ததாக பொறுத்துக்க நூல்களை நூல் ஆசிரியர்களோடு பொறுத்துக்க வேங்கையின் மைந்தன் அப்படின்னு பார்த்தோன்னா அகிலன், துளசி மாடம் நான் பார்த்த சாரதி, ராஜபேரிகை சாண்டில்யன், மகாநதி பிரபஞ்சன். ஸோ வேங்கையின் மைந்தன் அப்படின்ற நூலுக்காக 1963 அகிலன் வந்து சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருப்பார். ஞானபீட விருதும் வாங்கியிருப்பார், சாகித்ய அகாடமி விருதும் வாங்கியிருப்பார். அடுத்ததாக கோவி மணிசேகர் யாகசாலை, பாலகுமாரன் இரும்பு குதிரை, ராஜம் கிருஷ்ணன் வேறு கண்ணீர், இந்திரா பார்த்தசாரதி குருதி புனல். ஸோ ராஜம் கிருஷ்ணனும் வந்து 1973 வேறு கண்ணீர் அப்படின்ற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கினாங்க. தமிழில் சாகித்ய அகாடமி விருது வாங்கக்கூடிய முதல் பெண் எழுத்தாளர் அப்படின்னா ராஜம் கிருஷ்ணன் தான், 1973 வாங்கியிருப்பாங்க. அடுத்ததாக பொறுத்துக்க மானுடம் வெல்லும் பிரபஞ்சன், மெர்க்குரி பூக்கள் பாலகுமாரன், வேருக்கு நீர் ராஜம் கிருஷ்ணன், குருதி புனல் இந்திரா பார்த்தசாரதி. ஒரு சில நூலாசிரியர்கள்லாம் அப்படியே வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா அம்பை, அம்பை வீட்டின் மூலையில் ஒரு சமையலறை, அனுராதா ரமணன் கால சுமை தாங்கி, திலகவதி காளி, பாக்யா வளம்புரி. ஸோ அம்பை பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய இயற்பெயர் சிஎஸ் லட்சுமி. ஸோ அவங்க இப்போ 2021 சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை அப்படின்ற ஒரு சிறுகதைக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கினாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. மலரும் சருகும் என்ற நாவலின் ஆசிரியர் டி செல்வராஜ். பெண் புதின எழுத்தாளர்களில் முன்னோடி யார்? விடை வைமு கோதை நாயகி. மரப்பசு என்னும் புதினத்தை எழுதியவர் யார்? தி ஜானகிராமன். அடுத்ததாக பொருத்தமற்ற நாவல் வகையை கண்டறிக, கீழ்காண்பனவற்றில் எது வரலாற்று புதினத்தில் அமையாதது அப்படின்னு கேட்டிருக்காங்க சுந்தரி. ஸோ சிவகாமியின் சபதம் பார்த்தோம் அப்படின்னா கல்கி எழுதுனது, அது வந்து பல்லவர்களோ சார்ந்து வரும். யவனராணி அப்படிங்கிறது சாஞ்சில்யன் எழுதுனது, ஸோ அதுவும் வந்து சோழர்கள் பற்றினது. செம்பியன் செல்வி அப்படின்றது வந்து கோவி மணிசேகரன் எழுதுனது, அதுவும் வந்து சோழர்கள் பற்றினது தான். சுந்தரி வந்து ராமசுவாமி ஐயங்கார் எழுதுனது, வாரா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து ஒரு வரலாற்று புதினம் கிடையாது. அடுத்ததாகவும் பொறுத்துக்க தான் கொடுத்துருக்காங்க, ஆசிரியர் கொடுத்துட்டு படைப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ வண்ணதாசன் ஒரு சிறு இசை, இன்குலாப் காந்தல் நாட்கள், ராமகிருஷ்ணன் சஞ்சாரம், தர்மன்சோ சூல். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா வரிசையாக கொடுத்துருக்காங்க. 2016 19 வரைக்கும் சாகித்ய அகாடமி விருது வாங்கினவர்களுடைய பட்டியல் இது. ஸோ அப்படியே எடுத்து கொடுத்துருக்காங்க. 2016 வண்ணதாசன் வந்து ஒரு சிறு இசை. வண்ணதாசன் அப்படின்னா கல்யாண்ஜி, அவருடைய புனைப்பெயர் தான் வண்ணதாசன். அந்த ஒரு சிறு இசை அப்படின்ற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது. இன்குலா இப்போ 2017 சாகித்ய அகாடமி விருது. ராமகிருஷ்ணன் சஞ்சாரம்காக 2018, தர்மன் சோ சூல் அப்படின்ற நூலுக்காக 2019. ஸோ வரிசையாக எடுத்திருக்காங்க. ஸோ இது எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்றத மட்டும் பார்த்துக்கோங்க. சாகித்ய அகாடமியோட லிஸ்ட்டை வந்து நீங்கள் ஆரம்பத்திலேருந்து இப்போ வரைக்கும் இருக்கிறத நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்ததாக சாகித்ய அகாடமி விருது வென்ற எழுத்தாளர் திரு சு வெங்கடேசன் அவர்களால் எழுதப்பட்ட வேல்பாரி என்ற நூலின்படி உள்ள சரியான கூற்றை தேர்வு செய்யவும். பாரி பறவைகள் பூச்சிகள் தாவரங்கள் ஆகியவற்றை பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் அறிந்திருந்த இயற்கை சார்ந்த மனிதராவார். வேல்பாரி கதையானது மனிதனின் பேராசைக்கும் இயற்கைக்கும் இடையிலான முரணை பறைசாற்றுகிறது. ஸோ இது ரெண்டுமே வந்து கரெக்டான கூற்று தான்.
அடுத்ததாக பொருந்தாத நூலை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. புதுமை பித்தனால் எழுதப்படாத நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க. சாப விமோச்சனம், பொன்னகரம், கல்யாணி இது எல்லாமே வந்து புதுமை பித்தனுடைய நூல்கள் தான். முள்ளும் ரோஜாவும் மட்டும் அவரோடையது கிடையாது, அது வந்து நா பிச்சைமூர்த்தி எழுதுனது. அடுத்ததாக பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. சாண்டில்யன் கடல் புறா, வனநிலவன் கடல் புறத்தில், ஜோடி க்ரூஸ் ஆலிசூல் உலகு, வரிதையா கான்ஸ்டரைன் கடல் சொன்ன கதை. அடுத்ததாக பொறுத்துக்க நூல்களை நூலாசிரியர்களோடு பொறுத்துறது. பாவை மு வரதராசனார், தில்லானா மோகனாம்பாள் கொத்தமங்கலம் சுப்பு, திகம்பர சாமியார் வடுவூர் துறைசாமி ஐயங்கார், பார்த்திபன் கனவு கல்கி.